வெல்கம் டு ஸ்பெஷல் மீல்ஸ். கொஞ்சம் கூட உடையாம மோதகம் எப்படி ஈஸியா பண்றது, நம்ம வளைக்கிற வளப்புக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கற மாதிரி சூப்பர் சாஃப்டா கொழுக்கட்டை மேல் மாவு, சிகப்பரிசி, வெள்ளரிசி ரெண்டுலையும் எப்படி பண்றது, ரெண்டு மாவுலையும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனல்ல பார்க்க போறோம். ஒரு கப் சிகப்பு பச்சரிசி நல்லா கழுவிட்டு அதை குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு, இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டிக்கணும். இதை இப்படியே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக திரிச்சுக்கணும். இதை சலிச்சு மறுபடி திரிக்க தேவையில்லை. ஒரு தடவை திரிக்கும் போது எந்த அளவுக்கு நைஸாக திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக திரிச்சுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்து இந்த மாவோட சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிக்கலாம். மாவு திரிக்காமல் அரிசியோடவே தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க, அப்போ அரிசி ஒழுங்காக அரைப்படாமல் திப்பி திப்பியாக இருக்கும். கொழுக்கட்டை பதத்துக்கு அரையாததால் கொழுக்கட்டையும் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாவில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து அது வறுபட்டு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுபட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் வெல்லம் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துடலாம். இதில் 1 கப் ஃப்ரெஷ் தேங்காவை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேண்டாம்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து வதக்கும்போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். கொஞ்சம் ஜூசியாக இலகலாக இருக்கணும். அப்போ கொஞ்ச நேரத்தில் அதுவாக இருக்கும் கொடுத்து கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம வதக்கும் போதே கெட்டியான பதத்துக்கு வதக்கிட்டோம்னா அது இன்னும் இறுகி கமர்கட் பதத்துக்கு போயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த எள்ளு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு மிதமாக எரியட்டும். இப்போ எண்ணெயை பாத்திரத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதால மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் கிளற முடியும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மாவை கொட்டிட்டு கைவிடாமல் கிளறணும். அடுப்பு கண்டிப்பாக மிதமாக தான் எரியணும், இல்லைனா மாவு நல்லா வேகாமல் சீக்கிரம் கெட்டிப்பட்டுடும். மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் மாவு ரெடி ஆகிடும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாத்திரத்தில் இருக்கிற சூட்லையும் மாவில் இருக்கிற சூட்லையும் இனி இது வெந்தா போதும். இந்த மாதிரி இலகின பதத்தில் மாவு இருந்தால் கொழுக்கட்டைக்கு தட்டும் போது ஈஸியாகவும் இருக்கும், கொழுக்கட்டையும் உடையாமல் வரும். இந்த டிப்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உடையாத கொழுக்கட்டைக்கு முக்கியமான டிப்ஸ் இது.
மாவு இப்படி கையில லைட்டா ஒற்ற பதத்துல தான் இருக்கணும். இந்த பதத்துல இருந்தா கொழுக்கட்டைக்கு தட்டும்போது விரிசல் விடாது. லைட்டா சூடு ஆறினதும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு மாவோட மேல் பக்கம் லைட்டா எண்ணெய் தடவி மூடி வச்சிட்டோம்னா 2 மணி நேரம் ஆனாலும் மாவு நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி நீங்க எப்படி வளைச்சாலும் வளைஞ்சு கொடுக்கும். மாவை பார்க்கும்போதே அது எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். லைட்டா கையில ஒற்ற பதத்துல மாவு இருந்தா நீங்க எந்த ஷேப்ல வேணுமானாலும் அதை மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. வாழை இலை அல்லது பிளாஸ்டிக் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டையா உருட்டிட்டு அதை இந்த பேப்பர்ல வச்சு 3 விரலால தட்ட வேண்டியதுதான். இந்த மாவை கையில எண்ணெய் தடவாமலேயே ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா கையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நடுவுல கொஞ்சமா பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்ல சீல் ஆகிடும். கையில ஒற்ற மாதிரி இருந்துச்சுன்னா கையில எண்ணெய் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவுலையும் நம்ம கொழுக்கட்டைக்குள்ள பூரணம் ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரியே வெள்ளை பச்சரிசிலையும் செஞ்சிருவோம். சிகப்பரிசி மாவு மாதிரி இந்த வெள்ளை அரிசி மாவை ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ண முடியல. அதனால கையில எண்ணெய் தடவிட்டு தான் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்போ இட்லி பிளேட்ல லைட்டா எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டைகளை அதில் வச்சு 8-10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணியாச்சுன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சிகப்பு பச்சரிசி கொழுக்கட்டை அவிஞ்சிருச்சு. கொழுக்கட்டை எதுவும் உடையாம வந்திருக்கு. இது வெள்ளை பச்சரிசி கொழுக்கட்டை. சிகப்பரிசி மாவில் வந்த ஸ்மூத்னஸ் இதில் இல்லை. எஜஸை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். அவிஞ்சதும் லைட்டாக வெடிப்பு வந்திருக்கு. டேஸ்ட்ல 2 கொழுக்கட்டைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் வெள்ளை அரிசி கொழுக்கட்டையை விட சிகப்பரிசி கொழுக்கட்டையில தான் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கொழுக்கட்டை தட்டவும் சிகப்பரிசியில தான் ஈஸியாக இருந்துச்சு. அதனால சிகப்பரிசியில கொழுக்கட்டை செய்கிறது சத்தானது மட்டும் இல்லை, நம்ம வேலையையும் சுலபமாக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.